என்ன அத்த, நீங்களும் தாரிகாவும் இன்னைக்கு இவ்வளோ ஆர்வமா தேங்காய் வரைஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன டிஃபனுக்கு, தேங்காய் சட்னியா? தேங்காய் சட்னி இல்லம்மா, தேங்காய் ஜல்லி செய்ய போறேன். என்னது, தேங்காயில ஜல்லியா? எப்படி அத்த? அதுவாமா? அம்மா இருங்க, நாங்க இப்ப செய்வோம், அத பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதுக்கு முதல்ல தேங்காய் மேல இருக்கிற தோலை நல்லா செத்து செத்துன்னு செத்திட்டு இவங்க பீஸ் பீஸா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு அரைச்ச இவங்களை வடிகட்டி வச்சு பாலா வடிகட்டி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பாத்திரத்துல 4 ஸ்பூன் கான்புளோர் மாவு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஏற்கனவே வடிகட்டி வச்ச தேங்காய் பாலை இதுல ஊத்திட்டு இதுல தேவையான அளவுக்கு சக்கரை கரைச்சி வச்ச கான்புளோர் மாவை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இவங்களை வந்து கை விடாம அடிப்பிடிக்காம கட்டிப்படாம இவங்களை நல்லா கிண்டு கிண்டு கிண்டி கூழுப்பா தான் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இவங்களை கீழே இறக்கி வச்சு சூடா இருக்குள்ளே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க. மாத்தின இவங்களை சூடு ஆறுனதும் பிரிட்ஜ்ல 3 மணி நேரம் எடுத்து வச்சிருங்க. இப்ப பிரிட்ஜ்ல இருந்த இவங்களை எடுத்து ஒரு பிளேட்ல அலாக்கா மாத்தினாக்கா என்னோட ஸ்டைல தேங்காய் பால் ஜல்லி ரெடி. அவ்வளவுதாங்க, டக்குன்னு தேங்காய் பாலை வச்சு ஜல்லி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு சமையல் வீடியோல பாக்கலாம். டாடா.